வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நாளமோர் நற்சிந்தனையில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதை நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பெரும்பாலானாக்கள் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைப்பார்கள், நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருப்பார், அதெல்லாம் தவறு கிடையாதுன்னு ஓடி ஓடி உழைச்சி நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சிருப்பார். ஆனால் இந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அவர்கள் கூட அனுபவிக்கிறது இல்லை. நல்லா சாப்பிட்றது இல்லை, நல்ல ரெஸ் வேண்டி போடுறது இல்லை, குடும்பத்தோடு அப்படியே போய் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. இவர்கள் ஓடி ஓடி இப்படி சேர்த்து என்னத்தை சாதிக்க போகிறார்கள் எனக்கு புரியாது. இப்படிப்பட்டவர்கள், அதாவது வீடு நிறைய செல்வத்தை வச்சுக்கொண்டு அதை அனுபவிக்காதவர்கள் எதற்கு ஒப்பாவார்கள், அவர்களை எதற்கு ஒப்பிடலாம் சொல்லுங்க. இந்த குரலை இந்த கேள்வியை வள்ளுவர்கிட்டயே கேட்டேன்னா வள்ளுவர் அழகாக நன்றியே செல்வம் என்ற அதிகாரத்தில் அதற்கு விளக்கம் தருகிறார். வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அகுது உண்ணான். இப்படி எழுதுவார், வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அகுது உண்ணான், செத்தான் செய்ய கிடந்ததில் என்று எழுது. விளங்கியிருக்கு வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அகுது உண்ணான், செத்தான் செய்ய கிடந்ததில் என்று கூறுவார். அதாவது என்னவாம் என்றால் நண்பர்களே, வாய் சான்ற பெரும் பொருள் வைத்தான், வாய் சான்ற வீடு முழுவதும், வாய் சான்ற வீடு முழுவதும் பெரும் பொருள் அதிகளவான செல்வத்தினை வைத்தான், வைத்து கொண்டு வாய் சான்ற பெரும் பொருள் வைத்தான், வீடு முழுவதும் அதிகளவான செல்வத்தினை வைத்துக் கொண்டு அகுது உண்ணான், அதனை அனுபவிக்காதவன், அதனை உண்ணாதவன் அதனை அனுபவிக்காதவன். இப்ப வீடு நிறைய, வீடு முழுவதும் அதிகளவான செல்வத்தை வைத்துக் கொண்டு அதனை அனுபவிக்காதவன் செத்தான், இறந்தவனுக்கு ஒப்பாவான். செய்ய கிடந்ததில், அந்த செல்வத்தை வைத்து அவனால செய்யக்கூடியது எதுவுமே இல்லை என்று எழுதுவார். அப்ப வீடு நிறைய செல்வத்தை வச்சுக்கொண்டு அதை அனுபவிக்காதவன் உண்மையில செத்தவனுக்கு ஒப்பாவான். அப்ப உயிரோட இருக்கிற பிணங்கள் அவர்கள் விளங்குதான் நண்பர்கள்? நன்றி.